ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரவராமன் சமையலில் இன்றைக்கி தேங்காயில் லட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட தோன்ற அளவுக்கு வந்திருக்கு. இந்த தேங்காய் லட்டு வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே சமயத்தில் ரொம்ப நாளைக்கு வந்து கிடையாமல் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா வரும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இந்த தேங்காய் லட்டு, நிறைய பேர் வந்து தேங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த தேங்காய் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேங்காயை வந்து மேலே இருக்கிற அந்த தோலை வந்து முதல்ல நீக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் நல்லா துருவி எடுக்கணும். நான் வந்து ரெண்டு முழு தேங்காய் வந்து எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து அப்படியே வந்து லட்டு செய்யாமல் ஒரு ட்ரையான கடாயில் வந்து சேர்த்து நல்லா முதல்ல வந்து அந்த ஈரப்பசை போடுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். நம்மளுக்கு அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா ட்ரையாக ரவை மாதிரி வரும். அந்தளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது மாதிரிக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருந்தா ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ரவை மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா சூடு குறைஞ்ச உடனே ஒரு ஏர் டைட் பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லேயோ வந்து நம்ம வந்து பேக் பண்ணி இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அப்போ வந்து நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். இப்போ நான் தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில். இதை வந்து நம்ம இப்போ லட்டு செய்யலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். ஏற்கனவே நல்லா ஃப்ரை ஆனதால் நம்மளுக்கு வந்து இந்த நெய்யில் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனாலே தேங்காய் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நெய்யில் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த தேங்காய் நல்லா உதிரியாக இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு தேங்காய் லட்டு ரொம்பவே நல்லா வரும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 2 டம்ளர் வந்து நான் பால் சேர்க்குறேன். அந்த பால்லேயே வந்து நல்லா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வேகிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்டாக கிடைக்கும் லட்டு சாப்பிடும்போது. பாருங்கள், இப்போ நல்லாவே இல்லை, அந்த பால்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பால் நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லா பால் வந்து சுண்டிட்டு நம்மளுக்கு தேங்காய் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கப்பு வந்து நம்ம எடுத்த கப்புலேயே வந்து ஒரு 1.5 கப் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். 2 கப் தேங்காய்க்கு 1.5 கப் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். இது சரியாக இருக்கும், இல்லை அதிகமாக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவானாலும் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி ஆகாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகும். நம்ம அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யும் போது தான் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு ஒயிட்டாகவே வந்து லட்டு கிடைக்கும். இப்போ நல்லா சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். நான் சர்க்கரையில் சேர்த்து ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்க்குறேன். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை வந்து திரும்ப வந்து கெட்டி பதத்துக்கு மாறும். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நேரம் நம்ம வந்து கெட்டியாகிற வரைக்கும் விடக்கூடாது. நமக்கு சரியான பக்குவம் வந்து தான் நம்ம இறக்கணும். ரொம்ப நேரம் நம்ம வந்து ஹீட்டில் விடும்போது நம்மளுக்கு அந்த சர்க்கரை ஹார்டாகிடும். அதனால் சரியான பதத்தில் நம்ம இறக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. கடாயில் வந்து ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இது நல்லா வந்து சூடு ஆறணும். நல்லா சூடு ஆடி வரும்போது நம்மளுக்கு லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும்.
சூடாக வந்து நம்ம பிடிக்க முடியாது. அதனால் நல்லா சூடாக ஆறினோடனே நம்மளுக்கு இது மாதிரி உதிரியாக வரும். அந்த சர்க்கரையை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உதிரியாக இருந்தாலும் சிலருக்கு வரலைன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து கையில் வந்து நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கும்போது நமக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். ஆனால் எனக்கு சரியான பதத்தில் இந்த உருண்டை பிடிக்க வந்தது, அதனால் நான் நெய் சேர்க்கலை. பாருங்கள், சரியான அளவுக்கு வந்து நம்ம லட்டு பிடிக்க வந்தது. எனக்கு ரெண்டு தேங்காய் எடுத்ததால் ஒரு 30 லட்டு அளவுக்கு வந்தது. ரொம்பவே சீக்கிரமாக வந்து இந்த லட்டு வந்து செஞ்சிடலாம். இது மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.